வந்து சோலை சாய் சமையல் இன்றைய விட எவ்வளோ ப்ரோட்டீன் சத்து அதிகம் நிறைந்த பீன்ஸ் கேரட் பொரியல் தான் செய்ய போகிறோம். இது புளிக்குழம்பு வத்தக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாசிப்பருப்பு ஊற வச்சு போடுறத கண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எதுக்குமே அளவு சொல்லலை, நீங்கள் காயை பொறுத்து அளவு கூட்டி குறைச்சிக்கலாம். எண்ணெய் காய எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடலை பருப்பையும் போட்டுக்கலாம். இதில் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் புள்ளி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு மிளகாய் கீரி வச்சிருக்கிறேன். பச்சை மிளகாய் அதே மிளகாய் பெருங்காய துளை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டயத்துல சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டயத்துல நம்ம அரைஞ்சு வச்சிருந்தா காயை போட்டுக்கலாம். பீன்ஸ் கேரட் அரைஞ்சு வச்சிருக்கிறேன், ஒரு கால் கிலோ இருக்கும். நீங்க எவ்வளவு காய் போடுறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை போட்டுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து பாசிப்பருப்பை எடுத்து ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரத்துக்கு முன்னால. இதே இதில் போட்டுக்கலாம். எல்லாரும் பீன்ஸ் கேரட் பொரியல் செய்வீங்க. இது பாசிப்பருப்பு ஊற வச்சு போடும் போது நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். பீன்ஸ் கேரட் பொரியல் சாப்பிடாதவங்க கூட பிள்ளைங்க சாப்பிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். தண்ணி தெளிச்சு மூடி வச்சிங்கன்னா காயெல்லாம் வெந்துடுவோம். நம்ம தண்ணி தெளிச்சு பருப்பெல்லாம் வெந்துடும். பாசி பருப்பெல்லாம் வெந்துடும். மூடி வச்சிட்டோம்னா வெந்துடும். பருப்பு மலர்ந்துருச்சு பாருங்க. தண்ணி தொடச்சதுல வெந்துடும். இதுல தேங்காய் திருவியை வச்சிருக்கிறேன், அதை போட்டு நிறைய புரோட்டீன் சத்து இருக்கு. வெஜிடேரியனுக்கு புரோட்டீன் வேணும்னா பீன்ஸ் சாப்பிடலாம். கேரட்ல விட்டமின் சி இருக்கு. இந்த மாதிரி பெரியவங்க சின்னவங்க யாரு வேணாலும் சாப்பிடலாம். பீன்ஸ் கேரட் பொரியலாம் வாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருவோம்னா நல்லா டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடலாம். தேங்காய் உப்பு போடும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல நம்ம அரைஞ்சு வச்சிருந்த பொடியா அரைஞ்சு வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி தலையை தூக்கிட்டோம். ஒரே மாதிரி செய்யாம வித்தியாசமா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி இருந்தா போர் அடிக்கும்.
பீன்ஸ் கேரட் பொரியல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஸ்டப்பாக அதான இந்த பீன்ஸ் கேரட் பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.